இரவில் இந்த படத்தை போடு, நான் எப்படியா பார்த்துறேன், ஏன்னா 20ஆம் தேதி திரைக்கு வருது, அதுக்கு முன்னாடி பார்த்துடணுன்ட்டு படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரங்களோடு நம்மளும் கூட வாழ்ந்து திரும்பினது போல ஒரு உணர்வை தருது. ஒளிப்பதிவு அசோக்ராஜ் நல்லா செஞ்சிருக்கிறார். அவர் அவ்வளவு நேர்த்திய உழைச்சி அந்த கிராமத்தை கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. ஒரு சின்ன பையன் அந்த தினேஷ், அவர் தான் படம் முழுக்க சிரிக்க வைக்கிறார். அது யோகி பாபு செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிடுறாரு. தம்பி ரகுநந்தனுடைய இசை, சீனியோட படங்களில் நீர்ப்பறவையெல்லாம் மிகச்சிறப்பான பங்களிப்பு, அதே மாதிரி இந்த படத்துலையும் செஞ்சுருக்கிறாரு. அவரோட இணையாக நடிச்சிருக்கிற பிரிகிடா, அவருக்கு தங்கையாக நடிச்சிருக்க சத்யாதேவி, என் அன்பிற்கினே தம்பி யோகி பாபு, நகைச்சுவை நடிகராக தான் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். இதில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனத்த கதாபாத்திரம். ஏகனுக்கு என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகள். விருப்பம் என்னுடைய பேராவல். அதுக்கான ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. தமிழ் மக்கள் இந்த மாதிரி புதிய படைப்புகளை, சிறந்த படைப்புகளை பேராதரவு கொடுத்து வரவேற்றிருக்கிறார்கள். இந்த படத்தையும் வரவேற்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.